இந்த பிரபஞ்சம் பூமியை மட்டும் கொண்டதல்ல வெவ்வேறு வடிவமான உருவங்கள் வாழ்கிற பல்வேறு உலகங்கள் இருக்கின்றன என்பது சனாதன தர்மத்தின் கருத்து அப்படிப்பட்ட உலகங்களில் ஒன்றுதான் கந்தர்வ உலகம் இசையை பக்தியின் வெளிப்பாடாக குழல் யாழ் போன்றவற்றை நன்கு பயின்று மீட்டி அதன் மூலம் இறைவனை வணங்குகின்ற ஆன்மாக்கள் அங்கு வாழ்கின்றன என்று சொல்லப்படுகிறது அதாவது புனிதப்பட்ட ஆன்மாக்கள் பசி தூக்கம் இல்லாது வேறு உடல் உபாதைகள் இல்லாது சங்கீதமே வாழ்வாகக் கொண்டு கந்தர்வ உலகத்தில் வாழ்கின்றன ஆனால் மனமயக்கங்கள் மதி சருக்கல்கள் அங்கேயும் உண்டு பிரம்ம சாபத்தின் பயனாக நாரதர் உபன் என்ற கந்தர்வனுக்கு ஒரு மகனாக பிறந்தான் அந்த மகனுக்கு என்று பெயரிட்டார்கள் உபன் இசையையே லட்சியமாக கொண்டு வாழ்ந்தவன் இறைவனை இசையால் வழிபடுவதையே எந்நேரமும் செய்து கொண்டிருந்தவன் உபன் தன் மகனை நன்கு பயிற்றுவித்தான் தன்னிலிருந்து பிறந்த கிளர்ந்த அந்த சக்தியை மிகவும் பாராட்டி வளர்த்தான் அவனுக்கு தான் வாசிக்கிற மகதி என்ற யாழை வாசிக்க கற்றுக் கொடுத்தான் உபவரு வாசிக்க கற்றுக்கொண்டான் எல்லா உலகத்தாரும் உபவருக்கனை அழைத்து அவனை மகதி வாசிக்க சொல்லி கேட்பது வழக்கம் நல்ல விழாக்கள் எதுவும் மகதி வீணை இல்லாது அதை வாசிக்கின்ற உபவருக்கன் இல்லாது நடைபெறுவதில்லை தேவர்கள் உலகில் ஒருமுறை பிரம்மசிரேஷ்டர் என்கிற முனிவர் மிகப்பெரிய யாகங்கள் செய்தபொழுது அங்கே வீணை வாசிக்க உபவருக்கன் அழைக்கப்பட்டான் உபவருக்கனும் மனம் ஒருமித்து சாமகானம் வாசித்து அங்குள்ளோரை தன் வயப்படுத்தினான் அந்த இடத்தில் இசை ஞானமுள்ள உள்ள அந்தன கன்னிகை உறுத்தியும் இருந்தாள் உபவருக்கனின் வீணை இசையில் சொக்கிப் போனாள் அதன் சுரத்தோடு அவள் மனமும் கலந்தது தான் அவனுக்கு உரியவளாக ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் அவன் மீது காதல் கொண்டாள் அவன் கவனத்தை ஈர்க்கும்படியாக நெகிழ்ந்தும் அசைந்தும் வெட்கப்பட்டும் ஆர்வப்பட்டும் பல்வேறு பாவனைகளை கண்பிக்க உபவருக்கன் மனம் சிதறினான் பாடலில் இருந்து கவனம் போயிற்று சாமகானம் வாசிப்பதில் பிழை ஏற்பட்டது மிக சிரேஷ்டர்கள் அமர்ந்திருந்த அந்த சபையில் பிசிறு பிசிறாக சாமகானம் வாசிக்கப்பட்டதை கேட்டு எல்லோரும் அதிர்ச்சியுற்றார்கள் ஏன் தவறு செய்கிறான் எதனால் பிழை செய்கிறான் என்று கவலைப்பட்டார்கள் அவன் கவனம் ஒரு கன்னிகை இடத்தில் சிதறியிருப்பதைக் கண்டு வருத்தப்பட்டார்கள் கவனம் சிதறாமல் இருந்தால் மிக அற்புதமான ஒரு சாமகானம் வெளிப்பட்டிருக்குமே என்ன வாசிக்கிறோமே என்று கூட தெரியாது இப்படி கவனம் சிதறலாமா இது நல்லதா இது பலருக்கு துன்பம் நேர்விக்குமே என்று கலங்கினார்கள் யாகம் செய்த பிரம்மசிரேஷ்டர் கோபம் அடைந்தார் சபை சலசலப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் வாசிப்பு தவறாக இருப்பதால் சபை தனது மௌனத்தை எழுந்து விட்டது என்பதை புரிந்து ஆவேசப்பட்டார் கந்தர்வனே போதும் நிறுத்து என்று கட்டளையிட்டார் வீணை இசை நின்றது என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் ஒரு உன்னதமான காரியம் செய்கிற பொழுது மனம் பிழன்று மிக சாதாரணமான ஒரு விஷயத்தில் ஈடுபடுகிறாய் என்றால் நீ இந்த மகத்தின் வீணையை வாசிக்க தகுதி இல்லாதவன் இந்த சாமகானம் இசைக்க யோக்கியதை இல்லாதவன் எனவே யோக்கியதை இல்லாமல் ஒரு பெரிய சபையில் இந்த வித்தையை அவமானப்படுத்தும் விதத்தில் நடந்து கொண்டதால் நீ கந்தர்வனாக இனி இருக்க வேண்டாம் அது உனக்கு தகாது எனவே நீ பூமியில் பிற என சபமிட்டார் உபவருக்கன் தன் தவற்றை உணர்ந்தான் கந்தர்வன் என்ற இடத்திலிருந்து நகர்ந்து ஒரு மனிதனாக பூமியில் வந்து பிறந்தான் அவனது இளம் வயதிலேயே அவனின் தந்தை இறந்தார் தாய் பல்வேறு வீடுகளில் வேலை செய்து மகனை வளர்த்து வந்தாள் சாமகானம் என்ற உன்னதத்தை அதை தெரிந்த சபைக்கு நடுவே தவறாக வாசித்து தன்னுடைய தகுதியை இழந்தது மட்டுமல்ல கந்தர்வனாக இருந்தபோது கிடைத்த ஒரு அற்புதமான தந்தையின் ஸ்நேகமும் பூலோகத்தில் இருக்கும் கிடைக்கவில்லை தந்தையின் அணைப்பும் அந்த சாபத்தில் அடித்துக் கொண்டு போயிற்று உபவருக்கன் தன் விதவை தாயுடன் ஒரு அந்தணர் வீட்டில் வசித்து வந்தான் அவள் அந்த அந்தனர் வீட்டில் வேலை செய்து தன்னோடு தன்னுடைய பிள்ளையை வைத்துக் கொண்டாள் ஒரு மழைக்காலத்தில் அந்த அந்தனர் வீட்டிற்கு நாராயணனுடைய அடியார்கள் வந்தார்கள் பரத கண்டத்தில் பல்வேறு இடங்களில் பல்வேறு கோயில்களை தரிசிக்கவும் நாராயணனின் புகழ் பாடவும் அவர்கள் ஒரு கூட்டமாக நகர்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த மழைக்காலம் முழுவதும் அவர்கள் அந்த அந்தனர் வீட்டில் தங்கி நாராயணனை பற்றி விதவிதமான பாடல்களை பாடினார்கள் இசை என்ற ஒரு அற்புதமான வித்தை அவனுக்கு கந்தர்வ உலகத்தில் கிடைத்திருந்ததால் அந்த இசை அவன் பல பேரை மகிழ்வித்திருந்ததால் பிறந்த உபவருக்கனுக்கும் இந்த இசை ஞானம் இருந்தது அந்த அடியவர்கள் பொழுது அவரும் தன்னுடைய இனிய குரலில் சேர்ந்து பாடினான் அவர்களோடு அமர்ந்து அந்த பாடல்களை எழுதி கொண்டு மனநம் செய்தான் அவர்கள் பாட மறந்ததை எடுத்துக் கொடுத்தான் ஒரு சிறுவனின் புத்திசாலித்தனத்தையும் இசை மீதுள்ள நாட்டத்தையும் இசையின்பால் அவன் கொண்டிருந்த ஞானத்தையும் அறிந்து அந்த அடியவர்கள் மிகவும் மகிழ்ந்தார்கள் அவனுக்கு நாராயண மந்திரம் உபதேசித்தார்கள் இது மிகவும் உயர்ந்தது இசையை காட்டிலும் உயர்ந்தது எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்தது எனவே இடையராது நாராயண மந்திரத்தை சொல் நாராயணன் உனக்கு நேரே வருவார் நீ வேண்டுகின்ற வரங்களை தருவார் என்று சொன்னார்கள் அந்த சிறுவன் மனமகிழ்ந்தான் அவர்களை வணங்கி வழி அனுப்பி வைத்தான் அவன் தாயார் இறந்த பொழுது என்ன செய்வதென்று தெரியாது தவித்தான் நாராயண மந்திரமே முக்கியம் என்று தெளிந்தான் வனத்திற்கு போனான் இடையராது நாராயண மந்திரம் சொன்னான் தனக்குள்ளே அந்த மந்திரத்தை வைத்து பெரிய தீயாக்கி சதா காலமும் அதனுள்ளேயே மூழ்கி கிடந்தான் அவனுடைய கடும் தவத்தைக் கண்டு ஸ்ரீமன் நாராயணன் மனம் மகிழ்ந்தார் அவனுக்கு காட்சி தொடர்ந்து மந்திரம் சொல்லிக் கொண்டிரு இந்த உலகம் முடியப் போகிறது பெரிய ஊழிக் காலம் வரப்போகிறது சிருஷ்டிகள் அழியப் போகின்றன மறுபடியும் சிருஷ்டி துவங்கும் அப்பொழுது பிரம்மாவே உனக்கு தந்தையாக இருந்து உனக்கு சகலமும் சொல்லிக் கொடுப்பார் என்று சொல்லி விடைபெற்றார் ஊழிக்காலமும் வந்தது உயிரினங்கள் அழிந்தன சகலமும் நீர்மயமாயிற்று நீர்மயத்திலிருந்து இருந்து பிரம்மா உலகை சிருஷ்டிக்கத் துவங்கினார் வரிசி முதலிய முனிவர்களோடு மகத்தி என்ற வீணையோடு உபவருக்கன் மறுபடியும் பூமியில் பிறந்தான் அவனுக்கு நாரதர் என்று பெயரிட்டார் பிரம்மா நாரதர் தன்னுடைய மகன் என்று பெருமையோடு உலகுக்கு அறிவித்தார் இந்த உலகம் மட்டுமல்லாது எல்லா உலகங்களுக்கும் செல்கிற தகுதியோடு நாரதர் மகத்தி என்ற வீணையோடு பிறந்தார் சத்தியத்தை நோக்கி கேள்வி கேட்டு தெளிகிற ஞானத்தோடும் நாரதர் பிறந்தார் அவருடைய வாக்கு பிரபஞ்சத்தின் எல்லா திசைகளிலும் ஒலித்தது சாதாரண பிறப்பல்ல அது மாமுனி என்கிற பிறப்பு சகலமும் அறிந்து தெளிந்த பிறப்பு கடும் தவத்தால் அது அவருக்கு கிடைத்தது நாராயண மூல மந்திரம் மறுபிறப்பில் சிறப்பான ஒரு அம்சத்தை கொண்டு வந்து கொடுத்தது அந்த சிறப்பான அம்சத்திற்கு பெயர்தான் நாரதர் அவர் எடுத்துரைத்த உண்மைக்கு பெயர் நாரத புராணம் இவர் பிரபஞ்சத்தில் கலகம் செய்பவர் என்ற பொதுவான ஒரு பிம்பம் உண்டு ஆனால் நாரதர் கலகம் நன்மையில் முடியும் என்ற பழமொழியும் உண்டு புராணங்களை பார்த்தால் அவர் லீலைகளும் அற்புதங்களும் ஏராளம் நாரத முனிவரின் மகிமைகளை தொடர்ந்து அடுத்த ஆடியோவில் பார்ப்போமா இந்த சேனலுடன் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பட்டனையும் செய்து கொள்ளுங்கள்